அந்த சாமிய மறந்தாலும் இந்த மாமிய மறக்க மாட்டேன் கூட கூட வரேன் பை என்னையா சௌக்கியமா வந்து நீ எங்க இங்க இந்த தெருக்கு நீ தான் பால் ஊத்துறியா ஆமாயா இப்ப நீ வெளியே வந்தியே அந்த வீட்டுக்கு நான் தான் பால் ஊத்துறேன் அது வந்து ஆமா இப்ப தாத்தா காட்டுனியே அது யாரு அவன் சம்சாரம் அப்ப அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்குது உன் தங்கச்சியா அம்மா தாயே இத வெள்ளையார்டி சொல்லிடாதம்மா என் புருஷன் கிட்ட கூட சொல்ல மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நான் அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீ அப்பப்ப எனக்கு பீஸ் வெட்டணும் பீஸ் வெட்டணுமா நான் பீஸ் கொடுக்க நீ என்ன டாக்டரா ஆமையா இழிஞ்சது நான் டாக்டர் மாதிரிதா இப்ப உன்னை காப்பாத்துறேன் பாரு இன்னைக்கு யார்தான் மிரட்டுறதுனே இல்லாத போச்சு சாப்பிடு அரப்பு ரெண்டு ரூபாயா இது என் மாடு கூட சட்டை பண்ணது 50 ரூபாயா 50 ரூபாயா ஆமா ஏழு மலையானு பூவு இங்க தான வெச்சேன் ஏய் பத்மா ஏய் இங்க வெச்சிருந்த பூ எதுக்கு எடுத்த எதுக்காக எடுப்பாங்க எதுக்காக தான் ஏ நீ ஏன் ஆசைய வெச்சுள்ளான் இருந்தியா அடச்சி பூவை தூக்கி தலையில வெச்சிட்ட இது என்ன கண்றாதி ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி என்ன உனக்காக தாயா இவ்ளோ பூவை பார்த்தா புரியாதா சாவ நீ ஆம்பள தானே உன்னை சி போடி ஏயா ஒரு பொம்பள வலிய வந்த கெஞ்சற இப்படி ஓடுறியே நிஜமாவே நீ ஆம்பள தானா என்னடி சொன்ன ராசகோபாலே ராசகோபாலே என்ன பாட்டி வெளிய வாடா நான் முக்கியமான வேலையா இருக்கேன் இப்ப நீ வெளியில வர்றியா இல்ல கதவை வரச்சிட்டு நான் உள்ள வரட்டுமா என்ன பாட்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் உன்கிட்ட பேசணும் ராத்து நேரத்துல என்னடா பாட்டு ஏண்டி அவன் தான் வெக்கம் கட்ட பைய நீ அவனோட வந்து கும்மாள் அடிக்கறியா அது இல்ல பாட்டி ஏதுல உள்ள பாட்டி இவ்வளவுதான விஷயம் பாப்பலாம் நில்லடா காலை ஒடிச்சிடுவேன் வர வர அவன் போக்கே சரியில்லை என்ன பாட்டி என்ன சொல்ற நீ ஆபீஸ் தான் 5 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருமில்ல அப்புறம் ஏண்டா ஒரு நாளை பார்த்தாப்ல ராத்துல லேட்டாவே வர்ற அது ஆபீஸ்ல நிறைய வேலையா ஓவர் டைம் அதான் லேட் ஆயிடுச்சு இதே என்ன நம்ப சொல்றியா நான் உன்னை வளத்தவடா மரியாதையா உண்மையை சொல்லிடு பாட்டி என்னோட முதலாளி ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் வச்சிருக்காரு அவர் வீட்ல கரண்ட் இல்லையா பெட்ரமாக்ஸ் லைட்னா சின்ன வீடு சின்ன வீடா கட்டிக்கிட்டு இருக்காரா அது இல்ல பாட்டி என் முதலாளி ஒரு பொம்பளைய வச்சிருக்காரு பொம்பளைய வச்சிட்டு இருக்கானா மானங்கட்ட பைய இவங்களை எல்லாம் நிக்க வச்சு விளக்கு மாத்து கட்டியால அடிக்கணும் பாட்டி அவர் அப்படி எல்லாம் சொல்லாத அவனோட சந்தர்ப்ப சூழல அப்படி ரொம்ப நல்லவர் என்னடா நல்லவர் பப்பாட்டி வச்சிருக்கா நல்லவனா ஏண்டா பப்பாட்டி ஏன் பெட்ரோல் மாக்ஸ்ங்கற அது இந்த ஊர்ல அப்படிதான் இந்த ஊர்ல கரண்ட் பொண்டாட்டி கரண்ட் அப்ப பாப் ஆகுமா அதான் பப்பாட்டி பெட்ரோல் மாக்ஸ் அது சரிடா அவர் பெட்ரோல் மாக்ஸ் வச்சிக்கிறதுக்கும் நீ லேட்டா வர்றதுக்கு என்னடா சம்பந்தம் இன்னைக்கு அந்த பெட்ரோல் மாக்ஸ்க்கு நான் ஆயில் போட்டு வந்தேன் என்னது இல்ல அந்த பெட்ரோல் மாக்ஸ் கிட்ட அணைந்து இருந்து போச்சு நேர் ஆபீஸ் வந்துட்டா முதலாளி ரூமுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்லிட்டாரு நான் சொன்னா அவன் நம்ப மாட்டேன்றான் அப்புறம் அவளை ஒரு மாதிரி நான் செட்டப் பண்ணி சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு கர்ம கர்ம என்ன இது பேண்ட் சட்டை இல்ல மாமா பாட்டி இது பேண்ட் சட்டை அது பேண்ட் சட்டைன்னு எனக்கு தெரியாதா இன்னைக்கு காலையில நீ போட்டு போன பேண்ட் சட்டை இது இல்ல ஐயோ பாட்டி எவ்வளவு ஞாபக சக்தி பாத்தியா அதுல இடி விட அடே ஏன் ஞாபக சக்தி விடுடா இது ஏது இந்த Dress என்னோட முதலாளியோடது அந்த பொம்பளைய ஏமாத்த நாங்க Dress மாத்திட்டோம் அட 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 முதலாளி தொழிலாளிக்குள்ள எவ்வளவு ஒத்துமை ராசகோபாலே என்ன பாட்டி அப்படி பாக்குற இந்த பெட்ரமாக் சமாச்சாரம் முதலாளிக்கு மட்டும்தானா இல்ல உனக்கும் இருக்கா ஐயோ பாட்டி அது மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது வரவும் வராது இது உண்மையில சத்தியம் லட்சுமி மேல சத்தியம் ஆமா ஜாக்கிரத அப்படி ஏதாவது உனக்கு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதே விஸ்வரூபடுத்து உன்னை நார் நாரா கிழிச்சிடுவேன் நீ ஏமா அழுவுற என்னமா மாமா எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது இது உங்க மேல சத்தியம் லட்சுமி என்னோட வாழ்க்கையில ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடையாது பிளீஸ் அடக்கூடாதுமா ஆள் மாறாட்டம் செய்த பெண்ணை பிடிக்க
போலீசார் வலை வீச்சு. சார் வணக்கம் சார். ஆமா எங்க ராஜகோபால் வரணும்? அவர் வெளியில போயிருக்காரு. நான் சேலத்துக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டுக்கலாமா? யாருக்கு? அக்காவுக்கு. தாராளமா பண்ணிக்கமா. தேங்க்யூ. கோட் நம்பர் தெரியுமா? தெரியும் சார். சொல்லிட்டு அக்கா நான் பத்மா பேசுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டி. பத்மா அந்த சீட் கம்பெனி கார போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். ஆனா நம்மள மாட்டி விடல. இப்ப ஒண்ணும் ஆபத்து இல்ல. நீ உடனே பொறுத்து வா. வர முடியாதுக்கா. அவர் விட மாட்டாரு. அவரா? யாருடி அந்த அவரு? பர்மனண்டா செட்டப் ஆயிட்டியா? ஐயோ உனக்கு விவரமா எழுதி போடுறேன். உனக்காக இங்க பெரிய பெரிய பார்ட்டிங்க எல்லாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. பர்மனண்ட் அது இதுன்னு மாட்டிக்காத. சம்பாதிக்க நேரத்துல சம்பாதிச்சுட்டு நமக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்போதுதான் நல்ல வசதியான பார்ட்டியை பார்த்து பர்மனண்டா செட்டப் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? ஏன் உடனே புறப்பட்டு வந்துடு. முடியாதுக்கா பிளீஸ். இன்னும் வீடு கிடைக்கல. கிடைச்சதும் புறத்து வரேன். என்னமா? ஒண்ணுல சார், அக்கா உடனே ஊருக்கு பறத்து வர சொல்றாங்க. அப்படியா? போன் எப்படி கூட அக்கா கிட்ட நான் பேசுறேன். ஹலோ அக்கா, நான் கிருஷ்ணன் பேசுறேன். யார் பாது? நீதா புரோக்கரா? என்னமா அது? என்ன புரோக்கரான்னு கேக்குது? அது ஒண்ணுல சார், அது வந்து வீட்டு விஷயமா போன்ல பேசிட்டு இருந்தல்ல, அதான் உங்களை புரோக்கர் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இங்கேயே உட்கார்ந்து இருந்தா இன்னும் என்னென்ன கேக்குமோ. நான் எந்திரிச்சு உள்ள போறேன், நீயே பேசிக்க. ஐயோ அக்கா, விவரமா எல்லாத்தையும் எழுதுறேன். முதல்ல போனவை சார், என் பொண்டாட்டிய தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவு கூட நினைச்சிடல சார். கதிரசம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிட்டு என் வீட்டுல இருந்ததுனாலதான் என் பொண்டாட்டி நினைச்சு கதிரசம் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சிட சார். ஏண்டா கத்துற? அவர் என்ன வேணும்னு செஞ்சாரு? ஓ பொண்டாட்டிய அவரு பொண்டாட்டின்னு தவறுதலா நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. கட்டி புடிச்சேன் கட்டி புடிச்சேன். நீ ஊரெல்லாம் சொல்றது போலாதா? நீங்க வேற சொல்லணுமா? டேய், நான் உனக்கு என்னடா அப்படி துரோகம் செஞ்சேன்? ஏடா என் பேரை இப்படி ஏறம் போடுற? நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசு கேக்கலையே. நாலு பேர்த்த நியாயம் கேக்குறேன், இது தப்பா? அது தப்பு இல்லடா. இன்னும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கோம் பாரு, அதுதான் தப்பு. நீங்களே எடுத்து சொல்லுங்க சார். கண்ணா கதிரேசா, இப்படி வா. ஏன் வீணா அவர் மேல கோச்சுக்கிற? அவர் அப்பாவி வெகுளி. அவரு பொண்டாட்டி சேலையை ஓ பொண்டாட்டி கட்டிக்கிட்டதுனால ஓ பொண்டாட்டிய அவரு பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. வர வர யார் பொண்டாட்டிய யார் கட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. சபாபதி, சபாபதி! ஏமா சபாபதி இந்த பக்கம் வந்தானா? இப்பதான் இந்த பக்கம் கபாலி எடுப்பாரு. கபாலி கூட போனானா? அவனை உடனே நிறுத்தணுமே, இல்லன்னா என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்ச விஷயத்த சொல்லிடுவானு. சபாபதி அவர் பொண்டாட்டி கட்டி பிடிச்சாரா? சபாபதி என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? ஐயோ, நானே உளறிட்டேனே. பத்மா, பத்மா! நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க? இங்க. அந்த ஹால்ல ஒரு பச்சை ஃபைல் வச்சிருந்தானே, என்ன பண்ற நீ? ஐ லவ் யூ. என்னது லவ்வா? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நானும் ஒரு பொண்ணு தானே. தயவு செஞ்சு மனசை மாத்திக்க, இதெல்லாம் நடக்காத காரியம். யோ, என்ன இப்பவே அழைச்சிடு, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரியான போரியா நீ? ஏய், என்னடி மிரட்டற? நான் யாரும் ஒண்ணு மிரட்டறதுக்கு? நீ யாரோ நான் யாரோ? நான் இப்பவே கிளம்புறேன். பழகுன தோஷத்துக்கு உங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன், சரிதானே? அப்படியா? ஓகே, கிளம்பு. எங்க? உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்துச்சு. அக்காவை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு முதலாளி கிட்ட சொல்ல போறேன். ஏதாவது மாத்தி கீத்தி பேசினியோ தொலைச்சிடுவேன். வேணாயா? என்ன குலகாரனாக்கிடாத, அடிச்சா செத்துருவேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறது? நான் வரமாட்டேன். ஆமா, நீ ராத்திரிக்கு ரொம்ப பயந்தவ மோதேவி. அம்மாடி, எவ்வளவு பெரிய பங்களா! பத்மா புத்திசாலி பொண்ணுதா, பிடிச்சாலும் பெருசாதான் பிடிச்சிருக்கா. கதவு திறந்துதான் இருக்குது, வா. டார்லிங், வந்ததுதான் வந்துட்டேன். அப்படியே முதுகு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு போய, ரொம்ப நாளா இருந்துச்சு. முதுகு கூட தேய்ச்சி விடாம எங்க போயிருப்பா? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. யார் நீ? நீ எப்படி இங்க வந்த? கடல் கண்ணின்னு கேள்விப்பட்டிருக்கிற. நீ என்ன பாத்ரூம் கண்ணியா? இல்லங்க,
நான் பத்மாவோட அக்கா நீங்க பத்மாவோட பிரச்சனைச்சே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு தப்பு தப்பு பத்மா இருக்கிறது அவுட் ஹவுஸ் நீ வீடு மாதிரி வந்திருக்கிற அப்ப நீங்க பத்மா புருஷனோட மோலாளி ஐயோ மன்னிச்சிடுங்க வரீங்க இல்லம்மா அம்மாடி இப்ப பாத்ரூம்ல நடந்தது நமக்குள்ள இருக்கட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எரிமலை வெடிக்கும் பூகம்பத்துல பூமி செதறிடும் பயப்படாதீங்க நான் உங்களை கனவுல கூட கைவிட மாட்டேன் நான் வரேன் என்னைக்காவது முதுகு தேய்ச்சி விடணும்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அம்மா மின்னல் மோகினி உன் உடம்புல என்ன கரண்டா ஓடுது தொட்ட உடனே இப்படி ஷாக் அடிக்குது அம்மா இன்னும் ராஜகோபால காணலையே பத்மா அக்கா இவங்க அவர் முதலாளியோட சம்சாரம் வணக்கங்க இவங்க அக்கா அம்மா உங்க அக்கா ரொம்ப சீரியஸ் சொன்னியே அவங்க என் பெரிய அக்கா இவங்க என் சின்ன அக்கா சீரியஸா இருக்குன்னு எனக்கும் தந்தி வந்துச்சு கண்கால் போட்டு பேசினேன் இப்ப தேவலாமா மெதுவா வந்தா போதும்னு மாமா சொன்னாரு அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் ஆட்டோ வந்தாச்சு வேண்டாங்க நாம ஊருக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல் ஏன் அப்புறமா விவரமா எல்லாத்தையும் சொல்றேன் அக்கா அக்கா அக்காவா சின்னக்கா வந்துட்டாங்க பாக்கல சின்னக்கா பாத்து ரொம்ப நாளாச்சா என்னக்கா இப்படி அழிச்சு போயிட்டீங்க சின்னக்கா என்ன இங்க கமிட்டி மீட்டிங் நடக்குது வாங்க சார் இவர்தான் முதலாளி இவங்க அக்கா வணக்கம் வணக்கம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா என்ன நீங்க வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரயாண கலப்பா இருக்கும் இல்ல உள்ள கூட்டிட்டு போய் உபச்சாரம் பண்ணுங்க ராமு உனக்கு இங்க என்ன வேலை எனக்கு தாங்காத பசி பசிக்குது வந்து சோறு போடு வா என்ன மறுபடியும் அரிக்குது தரமாட்டேன் தரவே மாட்டேன் என் பொண்டாட்டியே சொன்னாலும் தரவே மாட்டேன் இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி புடவைய எவ்வளவுமே கட்டக்கூடாது வேணும்னா புதுசா ஒரு பாலிசல் புடவை வாங்கி தரேன் ஏன் அப்படி சொல்றீங்க அது ஒரு சோக கதை கதிரசன் சார் எங்க பெரிய வாசல நின்னுகிட்டு இருக்காரு நான் சொல்றதை யார்ட்டும் சொல்லாத சொல்ல மாட்டேன் பத்து நாளைக்கு முன்னாடி கதிரசன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி சேலையை கட்டிக்கிட்டு இதே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா ஏன் பொண்டாட்டி அவ பொண்டாட்டி கட்டி பிடிச்சே ஊர் முழுக்க டபார அடிச்சது போகாதாடா வேலைக்காரர்கிட்ட வேற சொல்றியா சொன்ன என்னையா உங்ககிட்ட சொன்னா டிவில சொன்ன மாதிரி இவ மாதிரி நீயும் ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருந்த நான் கொலைதாரனா ஆயிடுவேன் சொல்லிட்டேன் அதுக்கே அப்படி கூச்சல் படுற அவர் என்ன பொண்டாட்டி ஆசைப்பட்டா கட்டி பிடிச்சாரு ஆசைப்படாம கட்டி பிடிச்சதுக்கே இந்த கதின்னா இவ ஆசைப்பட்டிருந்தான்னா சபாபதி